நான் புழல் பகுதி வியாபாரிகளுடைய தலைவர், தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய மாநில இணைச் செயலாளர், எஃப்ஆர்ஏனுடைய மாநில பொறுப்பாளர். என்னுடைய செல்லத்துறை கோவிட்னால் மிகவும் பாதிக்கப்பட்டு சிறு வணிக குடும்பங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் திடீரென்று ஒரு திடீரென்று குறைந்த கொஞ்ச காலமாகவே சில சட்டத்திட்டங்களை கொண்டு வருகின்றன. இந்த சட்டத்திட்டங்கள் வந்து வியாபாரிகளுக்கு சிறு வியாபாரிகளுக்கு மிகவும் பாதிக்கக்கூடிய பாதிக்கக்கூடியது. குறிப்பாக சில்லறை வணிகம் என்பது சிறு பெட்டி கடைகள் என்பது சென்னையை பொறுத்தளவுக்கு 3.5-4 லட்சம் வியாபாரிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் சிறு வியாபாரம் செய்கின்றார்கள். இந்த வியாபாரிகளுடைய கடைகளிலே குடும்ப அங்கத்தினர்கள்லாம் இருப்பாங்க. பொதுவாக வியாபாரிகள் வேலை செய்வாங்க இருக்க மாட்டாங்க. குடும்ப அங்கத்தினர்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க இப்படி குடும்ப உறுப்பினராகவே வேலை செய்யக்கூடிய வேலை சேர்ந்து குறைந்த வருமானத்தில் தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் புது சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்குது. அது குறிப்பாக இந்த தனியாக உரிமம் பெற வேண்டும். நாங்கள் வந்து கடையில் வந்து பீடி சாரி முதல் பழம் பிஸ்கட் கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற பொருள்களுடன் பீடி சிகரெட்டு நாங்கள் விற்றுட்டு வரோம். அதுக்கு கொஞ்சம் சிறிய வியாபாரமாக இருந்தாலும் நாங்கள் கூட சேர்த்ததுனால எங்களுக்கு சிறிய வருமானம் கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து தனியாக நாங்கள் உரிமம் பெற வேண்டும், தனியாக தான் நீங்கள் கடை வைக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டிருக்கின்றது. அது மிகப்பெரிய எங்களுடைய இன்னலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சட்டம். இரண்டாவதாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் சிகரெட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் யாரையாவது பெர்சன்டேஜ் வாங்கிட்டு கொடுக்க முடியாது. வருபவர்கள் சிலம்பியர்கள் சில எங்கள் பகுதியில் ரொம்ப சின்ன ஏரியாவில் வந்து வேலை ஒன்றும் ரொம்ப கட்டாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் சிறு வியாபாரம் நாங்களே கொடுக்கறது கிடையாது. நாங்கள் வச்சுருக்கிற பொருள் எல்லாமே இல்லாமல் வந்து லீகல் ப்ராடக்ட் தான், இல்லீகல் ப்ராடக்ட் இல்லை எதுவுமே இல்லை. அரசாங்கமாக அரசாங்கம் சொல்லக்கூடிய இல்லீகல் ப்ராடக்ட் நாங்கள் எல்லாமே முற்றிலுமாக எல்லாமே நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். லீகல் ப்ராடக்ட் இந்த பீடி சிகரெட்டுக்கு ஏன் இவ்வளோ தொடர்புகிறான்னு எங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து அபராதம் இருக்கிறது. ஒரு சிகரெட் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாலும் 200 ரூபா ஃபைன்ன்றது, 200 ரூபா ஃபைன்றது 2000 ரூபா 5000 ரூபா. 10 சிகரெட் கீழே கிடந்துச்சுன்னா 2000 ரூபா, 15 சிகரெட் கிடந்தால் 3000 ரூபா, இப்படி 2000, 3000, 5000 வந்து அப்போ ஃபைன் போட்டு போகிறாங்க. நாங்கள் இது விஷயம் பல விஷயமா நாங்கள் இது வந்து நாங்கள் கோரிக்கை மனுவே கொடுத்துட்ருக்கோம். இப்போது மறுபடியும் வந்து இப்போ இன்னும் சட்டம் என்னென்னா, மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிகரெட் லூஸில் வைக்கக்கூடாது. 70% வந்து சிகரெட் வந்து லூஸில் தான் விற்கும். யாரும் பாக்கெட்டை வாங்க, அந்த பாக்கெட்டை வாங்கக்கூட வசதி இல்லாமல் யாரும் சிகரெட் பண்ண முடியாது. நம்ம நாட்டில் இல்லை. வரவங்க ஒரு சிகரெட் வாங்க பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதை வந்து நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி கடையில் சிகரெட் பிடிக்கக்கூடாது, நீங்கள் தனி தான் பிடிக்கணும் வெளியே பிடிக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கடை பிடிச்சி தான் வந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் எங்களை மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரி சிகரெட் பிடிச்சிருந்தா 5000 முதல் 50000 வரைக்கும் நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம், 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுப்போம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா நாங்கள் எப்படி வியாபார சங்கம் நடத்த முடியும்? இதற்காக இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எஃப்ஆர்ஐயோடைய நிர்வாகிகள் மட்டும் தான் இப்போ வந்துக்கிறாங்க. இந்த நிர்வாகிகளோட சேர்ந்து கலந்து ஆலோசனை கூட நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த கலந்து ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவை வணிக சங்க பேரவை வணிக பேரமைப்பு இவர்களிடம் தெரிவித்து மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லலாம் என்று நாங்கள் பல ஆலோசனை பார்த்து இந்த கூட்டம் நடத்தினோம். நாங்கள் இது சம்பந்தமாக தமிழக முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அனைத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் இப்போ அனைத்து 40 MP எல்லாத்தையும் பார்த்து மனுவாக எங்களுடைய கோரிக்கையில் வந்து மனுவாக கொடுத்துருக்கோம். அவசியம் வந்து இதை மனுவாக பரிசீலிப்பாங்கன்னு நினைக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களும் இருந்தும் அந்தந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் சமீபத்தில் போய் இது சம்மந்தமாக டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் இருந்த எல்லா அதிகாரிகளையும் இது சம்மந்தம் மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தம் நல்ல முடிவு வரும்ன்ற எதிர்பார்த்து முடிவரசு வந்து நல்ல முடிவை எதிர்பார்க்கணும், சிறு வியாபாரிகளை வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை இருக்கிறவங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.